தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துதிய திதி மூலம் பின் பூராடம் நட்சத்திரம் தைதுல கரணம் அமிர்த யோகம் கூடிய பின் சித்த யோகமும் கூடிய நாள் சூலம் மேற்கு வடமேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களை வழிபடுறது சிறப்பு சூரியனுடைய நாள் பானுவாரம்னு சொல்லுவாங்க சோமவாரம் மங்களவாரம் சௌமிய வாரம் குருவாரம் சுக்கரவாரம் சனிவாரம்ட்டு சில சமயம் இடையில கூட இந்த வார்த்தைகள் சொல்கிறதுனால வரிசைப்படுத்துறதுனால அர்த்தம் இல்லை அது பொதுவாக சொல்லிட்டு போவோம் அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம் யாரும் இப்படி நிறையா இப்போது ராகு கேதுக்கு சிகிமுகின்னு பேர் இருக்குது பெருமாளுக்கு மால்ன்னு பேர் இருக்குது செவ்வாய்க்கு குஜன்னு பேர் இருக்குது சூரியனுக்கு பானு சூரியன் ஞாயிறு என்ற பேர் இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹோரை முதல்ல வர்றதுனால அந்த சூரியனிலிருந்து தான் எல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த சக்திகள் போகுது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தான் முதலமைச்சர் மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் அமைச்சர்கள் மாதிரிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து சூரியனுடைய நாளில் நவகிரகங்களை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் விலக நவகிரக ஹோமம் பண்ணலாம் நவகிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் நவகிரக காயத்ரி படிக்கலாம் நவகிரக மந்திரங்களை சொல்லலாம் இதனால் நவகிரகங்களுடைய பலவீனங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் ஒன்பது சுற்று கிரக சுற்று இருபத்தி ஏழு சுற்று நட்சத்திர சுற்று நூற்றி எட்டு சுற்று பாத சுற்று அந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் அதனுடைய அடிப்படையில் வந்ததுதான் நூற்றி எட்டு பாதங்கள் எல்லாமே ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் ஒரு ஆசிரியர் கல்வியை சொல்லி கொடுக்குறாரு கிரகங்களை பற்றி இந்தந்த கிரகம் இங்கே இருக்கப்பா அப்படின்னு அந்த அந்த அமைப்பு போன்ற ஒரு நிலை தான் ஜோதிடம் ஜோதிடம் எங்கேயோ ஒன்றுமே தெரியாதவங்க அவங்க கண்டுபிடிச்சதில்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோரும் அந்த ஜோதிடக்கலை ஆரம்பத்தில் தோன்றுனா விஞ்ஞானம் வானியல் எல்லாம் மண்ணை பற்றி ஆராய்ச்சி போது அந்த மண்ணில் இருக்கிற விளைச்சல்கள் எப்படி விளைது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக பெரியோர்களுக்கு ஆண்டவன் காட்டி கொடுத்தது ஜோதிடக் கலை கலைகளில் ஒரு சிறப்புமிக்க கலை வேதங்களில் உள்ள கலை இந்த கலை முதல் ஜோதிடர் சூரிய பகவான் வசிஷ்டர் பிரம்மதேவர் இவங்கெல்லாம் வந்து ஜோதிடர்கள் முதல் ஜோதிடர் சூரிய பகவான் அவர்லேருந்து எல்லாம் தோன்றுனது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் சூரியனை அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் சூரிய பகவான் இப்படியெல்லாம் இருக்குது என்ன சார் இப்படியெல்லாம் இருக்குமா சூரியன் இப்படி சார் வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு அந்த டவர் அங்கே நிற்கிது அது எப்படி எங்கள் தம்பி உங்களுக்கு பேச வைக்கும் நீங்கள் பேசினாங்க இந்த போனு கல் மாதிரி இருக்குது எப்படி போகும்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டிங்களா அட போங்க சார் ஒன்றும் தெரியாதவங்களாம் இருக்கீங்க நீங்கள் இதில் இப்படி பட்டணம் அமெரிக்காவில் இருக்க எங்கள் தங்கச்சி கூட நான் பேசுவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதை நான் நம்புகிறேன் இங்கிருந்து போகிறதுக்கான ஏதாவது போகிற அந்த அலைவரிசை உங்களால் காட்ட முடியுமா கண்ணுக்கு தெரியுமா புறக்கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த விஞ்ஞானிகளோட கண்ணுக்கு தெரியும் இல்லையாது இந்த அலைவரிசை எப்படி போயிட்டுருக்குன்னு அந்த மாதிரி மெய்ஞ்ஞானிகளோட கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் சூரியனுடைய ஆற்றல் அந்த சக்தி இதெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவ் சக்தி நெகட்டிவ் சக்தி எல்லாம் கலந்துருக்கு இப்போல்லாம் நம்ம நடந்துக்கிற முறையெல்லாம் நெகட்டிவ் சக்தி தான் வளர்க்குது நெகட்டிவ் சக்திக்கு இப்போ கொண்டாட்டமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஏன்னா மக்கள் எல்லாம் நெகட்டிவ் சக்தி பின்பற்றி போகிறாங்க பாசிட்டிவ் சக்தியை உதறித்தல்றாங்க ஆனால் அதனுடைய விளைவு கடைசியில் பல அழிவுகளை சந்திக்க வைக்கும் ஆக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தொழிலும் இழிவானதல்ல எல்லா தொழிலுமே சிறப்புக்குரியது தான் வியர்வை நாற்றம் ஒரு தொழிலாளியோட உடம்பில் வரும் தள்ளி நிற்பார் முதலாளி ஆனால் அந்த தொழிலாளி மூட்டை தூக்குலினா அந்த முதலாளியோட வீட்டில் சாப்பாடு கிடைக்காது நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிடுவீங்க கொஞ்சம் தள்ளி போய் எட்டி பாருங்கள் சமையல் அறைய எப்படி இருக்குன்னு கசகசன்னு தான் இருக்கும் ஆக எல்லாமே ஒரு மாயை இந்த மாயையிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா நவக்கிரக வழிபாடு செய்யுங்க அந்த மாயையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்கன்னு சொல்கிறேன் இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிகத்தில் நிலை சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்கார் இன்றைக்கி வந்து தனுசில் இருக்கார் சமநிலை செவ்வாய் வந்து கும்பத்தில் சமநிலை புதன் விருச்சிகத்தில் சமநிலை குரு விருச்சிகத்தில் நிலை சுக்கரன் துலாத்தில் ஆட்சி அதுக்கடுத்து சனி தனுசில் சமம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வான மண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்திகொன்னாம் பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் இன்றும் நாளையும் நாளை பகல் பொழுதும் தனுசில் இருப்பார் ஒன்பதாம் இடத்துல அப்புறம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் போகக்கூடிய பாதைகள் மேச ராசிக்கு சாதகமாகவே சந்திரனுடைய போக்கு இருக்குது குரு அஷ்டமத்தில் இருக்கிறது பலவீனம் நீங்கள் குரு நல்ல இடத்தில் இருக்கும்போது உடம்புக்குள்ளே அப்படி தென்றல் காற்று வீசுகிற மாதிரி இருக்கும் குரு நல்ல இல்லாதப்போ உடம்புக்குள்ளே புண்ணு மாதிரி இருக்கும் அசதி சோர்வு இருக்கும் ஒரு குரு நல்ல இடத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது மேக்கப் போடுறாங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படி குரு மாறினோடனே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது தூக்கம் இல்லை அப்படி இப்படின்னு அலைச்சல் சிரமங்கள் அந்த மாதிரி கணவனுக்கு வந்து தொழிலில் பற்றாக்குறையால் அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஜூவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கூட பேங்கில் வைக்கிறது அப்படி இருக்கும் மறுபடியும் குரு நல்ல இடத்துக்கு வரும்போது குழந்தைக்கு ஏதாவது காது குத்து வரும் மறுபடியும் பேங்கில் இருக்கிற அந்த ஜூவல்ஸ் எல்லாம் வரும் மறுபடியும் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க நல்ல சாரி எடுத்து கட்டிக்குவாங்க மறுபடியும் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க மறுபடியும் ஒரு நல்ல சொந்த பந்தமெல்லாம் வந்துட்டு போகும் அப்படியெல்லாம் இருக்கும் குழந்த பிறந்ததுக்கு பார்க்காம பார்க்க வரக்கூட சில பேர் வராமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த பகை நீங்கி சரியாகிக்கும் இப்படி குறுநில இடத்துல இருக்கும்போது ஒரு நிகழ்வு இல்லாத ஒரு நிகழ்வு அப்புறம் இருக்கும்போது ஒரு நிகழ்வு இப்படி எப்படி ம பூமி மழை பெய்யும் போது பசுமையாக இருக்குது மழை இல்லாத போது வறட்சியாக இருக்குது மழை பெய்யும் போது பசுமையாக இருக்குதுன்னு மனிதனுக்கும் அதே மாதிரி தான் குறுநில இடத்தில் இருக்கும்போதெல்லாம் மழை பெய்கிற மாதிரி இல்லாத போது வறட்சியாக இருக்கிற மாதிரி இப்போ வறட்சியாக இருக்குது காரிய தடைகள் தாமதங்கள் இது இருந்தாலும் கோச்சார நிலை தண்ணி எடுத்து ஊற்றி பயிர் வளர்க்குற மாதிரி கிணத்துலேருந்து மோட்டரில் தண்ணி போட்டு விட்டுங்க தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க பசுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செயற்கையாக பண்ணுறது அந்த மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணையில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளை பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்தி ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்ரன் இந்த ராசிக்கு நிலைகளோட போக்கில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கும் நாளைக்கு பகல் பொழுது வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்துருப்பார் இது வந்து கொஞ்சம் பலவீனமான காலம் நீங்கள் டிரைவராக இருந்தால் கொஞ்சம் வண்டியை மெதுவாக ஓட்டணும் நீங்கள் ஓனரே டிரைவராக இருந்து ஓட்டுறீங்கன்னா டிரைவிங் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவசியமில்லாத இடத்துக்கு பயணத்தை போகாமல் பார்த்துக்கலாம் அவசியம் இருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு போய் அங்கே தங்கிக்கணும் நைட்டு நேரம் வண்டி இன்னைக்கு ஓட்ட வேண்டாம்னு சொல்கிறேன் இன்று இரவு வாகன பயணம் சார் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன் பஸ் புக் பண்ணியிருக்கேன்னா போகலாம் நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது தான் அந்த மனம் மாற்றம் ஏற்படும் அந்த வண்டி வரக்குள்ளே இந்த வண்டி வரக்குள்ளே திருப்பிடலான்னு திருப்புனா நீங்கள் வேகமாக போய்ட்டுருப்போம் இப்போல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்கே இருக்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லைன்னா குழி இருக்கும் வேகமாக போய் குளியில் நெக்குன்னு இறங்கினாலும் பிரச்சனை ஸ்பீடு பிரேக்கரில் இறங்கி அடிச்சு அந்த பக்கம் அது இன்னொன்று இந்த டிவைடர் வச்சுருக்கிறது அதை விட பிரச்சனை இல்லைனா கூட ஒரே சீராக போயிட்டுருக்கு வண்டி அந்த வண்டி வர்றக்குள்ள நம்ம போயிடலான்னு அவன் நீயா நானானு அது நீ வர அவங்க வர்றக்குள்ள இவங்க உள்ள நுழைஞ்சிட்றாங்க அடிச்சிருது என்னங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது எங்கே நோக்கி நம்ம போகிறோம்னே தெரியல ஆனால் நாம் இன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக அதை வந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா நேரம் வளர்த்துருக்கிறவன் போயிடுவான் அடிச்சுட்டு கூட போயிடுவான் நிற்காம போயிடுவான் அப்புறம் கடவுள் அவனுக்கு தண்டனை கொடுக்காம முடிய ஆனாலும் அது எதுக்காக ஒன்றுமே இருக்காது அங்கே போய் நான் ஸ்டாண்டில் நிறுத்தி வாட்டி சும்மா நின்றுருப்பான் சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு வாடகை வராது சும்மா தான் நின்றுருப்பான் அதுக்கு தான் அந்த வேகமாக போகிறது இந்த ஃபோன் வந்து நல்லதும் கெட்டதும் தான் ஃபோன் வரும் உடனே நீ அங்கே வந்துடுவ மச்சான் அப்படின்னு கூப்பிடுவான் அங்கே போய் பார்த்தா அங்கே வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க சும்மா பேசிருப்பாங்க ஆம்புலன்ஸ் கூட விட மாட்டாங்க இது இதெல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள் பெண்கள்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள் அவங்கள எந்த விபத்தையும் ஏற்படுத்துறதில்ல பெண் பெண்கள் வந்து டிரைவிங் பண்ணுற வண்டி அதிகமாக நீங்கள் அடிபடாது நீங்கள் வேணால் பாருங்கள் அதனால் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகணும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டியில் போகிறது வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ரெண்டு பேர் மூணு மூணு ரெண்டு பேருக்கு மேலே மூணு பேர் நாலு பேர்லாம் ஒரே டூ வீலர் ஏறிட்டு போகிறது பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு ஆசைக்கு அப்படி இருக்குது இன்றைக்கும் நாளைக்கு பகல் பொழுதும் அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு இருக்கும் பொதுவாக அஷ்டமசனி முடிவு வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் பயணம் இருந்தாலும் இன்றும் நாளையும் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கப்புறம் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியும் இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவங்களை பார்த்தது இல்லாதனால நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் உங்களை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் சும்மா காலுமா ஒரு ஒரு சின்ன பிரச்சனையானால் அது சரியாயிக்கும் புண்ணானால் சரியாயிக்கும் அந்த பகுதியே இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் ஒன்றும் சேராது அதனால் புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் குழந்தைகளும் சரி அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளும் அடம்பிடிச்சாலோ பிடிவாதப்பட்டாலோ பேரண்ட்ஸ் அடிக்க வேண்டாம் குழந்தைகளும் ஏன்னா அந்த நேரத்துக்கு அது அப்படி தான் பண்ணும் சந்திராசிரமத்தில் சின்ன குழந்தைகள்லாம் வந்து பிடிவாதமாக இருக்கும் கொஞ்சம் நடித்து போங்க அடித்து போகாதீங்க கிருத்திகளில் பிறந்தவங்க அம்மனையும் ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும் மிருகசீண்டத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசீரடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு இன்றைக்கும் நாளை பகல் பொழுதும் பரவாயில்லைங்க நாளை இரவும் அதாவது திங்கட்கிழமை செவ்வாய் புதனும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் செவ்வாய் புதன் இரண்டு நாட்களும் பேச்சுவார்த்தை போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல் எதிலும் கவனம் சந்திரன் வந்து கேதோடு போய் சேரும் அஷ்டமத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் கூட பிடிவாரமாகாது சில பேர் வந்து வெளியே வந்து நின்று சத்தம் போடுவாங்க பெரியவங்க எங்கே வயசானவங்க குழந்தைக்கிட்ட ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னேன் அவங்க சொன்னால் நீங்கள் கேளுங்க எது இப்படி பெரியவங்க சொன்னால் சின்னம் கேட்குறத சின்னவங்க சொன்னால் பெரியவங்க கேட்குறத என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நம்ம விட அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்க சொன்னால் கேட்டால் என்னங்க ஆகிட்டு போகுது முருகன் சொல்லி சிவன் கேட்கலையா பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை இப்படி அறிவு சிறந்த உங்களுடைய குழந்தைகளே ஏன் அறிவாளிகள் இருந்திருக்கக்கூடாது கூடாது அதையும் பாருங்கள் அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே எதிர்கெடுத்தாலும் எதிர்க்க கூடாது சில விஷயங்களை விட்டு தான் பிடிக்கணும் அப்போ தான் அவங்க தனித்து செயல்பட நீங்கள் வாய்ப்பு வழங்குறதா இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க மிருச பிறந்தவங்க அம்மனையும் திருவாதியில் பிறந்தவங்க நவகிரங்களையும் புனர்வூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி புனர்வூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா வியாழன் வெள்ளி கொஞ்சம் குழப்பம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சந்திரன் வருவார் ராசி அதிபதியை செவ்வாயோட வேற கூடுறார் சவாயோட சந்திரம் கூடுறது சிறப்பு தான் ஆனால் அஷ்டமத்தில் கூடுறது சாதகம் இல்லை அந்த வகையில் அந்த வியாழன் வெள்ளி எதிலும் எங்கும் எச்சரிக்கை கவனம் அவசியம் பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்தில் கவனமாக இருக்கும் பெட்ரோல் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க பரிசு மறந்துட்டு போயிடுவீங்க ஏடிஎம் கார்டும் இருக்காது இப்படியெல்லாம் சில நிகழ்வு நடக்கும் ஸ்டெப்னி இல்லை இருக்கா இல்லையா அது இருக்கான்னு கூட பார்க்க ஸ்டெப்னி இருக்குது ஏறும் இல்லாமல் இருக்கும் போயிட்டே இருப்பாங்க சில பேர் அப்புறம் போய் முக்கியமாக அப்புறம் பஸ் ஏறி வேறு வண்டி பிடிச்சி வர வேண்டியது இருக்குது அதாவது எவ்வளோ அலைச்சல் சிரமங்கள் அதெல்லாம் தவிர்க்கணும்னா வியாழன் வெள்ளி நீங்கள் வந்து பொதுவாக எப்பவுமே இதெல்லாம் மறக்கக்கூடாது அந்த சமயத்தில் இயல்பாக உங்களுக்கு மறதி ஏற்படும் அது முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அந்த நாட்கள் நல்லாயிருக்கும் மற்ற நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க சப்தகண்ணீரையும் பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க நாக தேவர்களையும் வழிபடுங்க நாக சிலைகளுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி கூட வழிபடலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துடைய தேவதை ஆதிசணுங்கிற அடிப்படையில் அதனால் அடிக்கடி அதை சொல்கிறேண்ண அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சிறந்த அறிவாற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அந்த இயற்கையாக இயல்பான விஷயங்களுக்கு மாற்ற சில விஷயங்கள் நடக்கும் சில சமயம் நம்மையே கிள்ளி பார்த்துக்குவோம் நம்ம தான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நமக்குள்ளேருந்து திறமை வெளிப்படும் படிப்பை விட நிறைய விஷயங்கள் வெளிப்படுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் பேசுகிறது நீங்களே இல்லைங்க அப்புறம் யாருங்க அப்படின்னு இல்லை உங்களுக்குள்ளேருந்து யாரோ பேசுகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு பரவாயில்லைங்களா அதுவும் நல்ல விஷயந்தானே அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் அவங்க அந்த மாதிரி பேச்சுக்கு அவர் உரியவராக இல்லைன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க சில பேர் பெருசாக நினைப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட அளவுக்கு நாலேஜ் எல்லா சமயமும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அது அவங்களே விளம்பரப்படுத்திக்குவாங்க தன்னை வந்து ஒரு கௌரவமாக இறங்கி வர மாட்டாங்க நம்ம சாதாரண மனிதர்களோடு இருக்கும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வந்து இயல்பு தான் அதை நம்ம கண்டுக்காமல் போய்க்கிறத நமக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் போய்க்கலாம் ஆனாலும் அப்படியெல்லாம் சில வார்த்தைகள் உங்களுக்கு வரும் அது நீங்கள் தானான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் அப்படி சில சிறப்புகள் எல்லாருக்குள்ளேருந்தும் வந்ததினால தான் பெரிய மனிதர்கள் ஆனாங்க அது ஓன்ற காலமாக இந்த ரெண்டு நாட்கள் இருக்கும் அதற்கப்பறம் மோசம் இருக்காது சனிக்கிழமை மட்டும் சந்திர நஷ்டமுக்கு வந்து குழப்பத்தை கொடுக்கும் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் பொறுத்து போனால் சரி அதுக்கு முன் வரக்கூடிய ஆறு நாள் பொறுத்து போக வேண்டியது இல்லையா சார் அப்படின்னா அப்பவும் பொறுத்து போகணும் அப்போ அதிகமாக பொறுத்து போகணும் அதுதான் மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்தரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கன்னி ராசி உத்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் இல்லைங்கிற சில கவலைகள் இருக்குன்னா கடந்த காலங்களில் ரெண்டு மூணு வருஷமாக பரவாயில்ல மோசம்னு சொல்ல முடியாது உங்களோட வாழ்க்கை தரம் மாறி இருக்குது அதில் எடுத்த முடிவுகள் தான் இப்போ கொஞ்சம் நீங்கள் சிறப்பாக பார்க்குறீங்க அப்போ பாலக்கால் போட்ட வீடு இப்போது பிரம்மாண்டமாக வந்து நிற்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்போ எடுத்த தொழில் முடிவு இப்போ வளர்ச்சி கொடுத்துருக்கிறது பரவாயில்ல ஆனால் இப்போ சிரமமாக இருக்குன்னா எங்கள் ஒரே மாதிரி எப்போ இருக்குமா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது சந்திரன் போகிற பாதை எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை காட்டி கொடுக்கக்கூடிய பாதைகள் நல்லோர்களை காட்டி கொடுக்கக்கூடிய பாதை பாதைகள் நல்ல விஷயங்களை அறியக்கூடிய பாதைகளாக இருக்கும் நல்ல புத்தகங்களை படிப்பீங்க புத்தகம் படிங்க ஃபோனே பார்த்துட்டு இருக்காதீங்க நல்ல புத்தகங்கள் இருக்குது தேர்ந்தெடுத்து படிங்க லைப்ரரிக்கு போங்க உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க சிவனையும் சித்திரையில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்கரன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய நிலைகளை இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் காட்டும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் மகிழ்ச்சி தரத்தக்க நிலை இருக்கும் வெளிநாட்டிலேருந்து சில மெஷின்லாம் வந்து இறங்கும் ஏற்றுமதி உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் பிறர் பார்த்து உங்களை பொறாமல் படுவாங்க உங்களை பார்த்து எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உழைப்புனால தான் முன்னேறினீங்க அது உங்களுக்கு தெரியாது யாருக்குமே அதெல்லாம் தெரியாது கண்ணுக்கு ச சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிற நிலையில் தான் வந்திருப்பீங்க ஆனாலும் வெளியே காட்டிக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ வெளியே காட்டிக்கிறீங்க அதனால் அது பெருசாக தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் நினைக்காம காதில் போட்டுக்காமல் முன்னேற்றமான சிந்தனை நல்ல நல்ல வகையில் சம்பாரித்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நாமும் முன்னேற்றத்தை அடைஞ்சு வாழ்ற வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கைங்கிறது புரிவிங்க அந்த வாரம் அந்த நிறைவு கிடைக்கும் சித்திரையில் இருந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிங்கிற ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசி இந்த வாரம் சந்திரன் போகிற பாதை சாதகமாக இருக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே பலவீனங்கள் அல்ல பலங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை வளங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை அதாவது எப்போமே நம்ம பலவீனத்தை நினைச்சோம்னா நம்ம மற்றவங்களோட பலவீனமாக தெரியும் நம்ம பலத்தை நினச்சி பார்த்தா பலவீனங்கள் மறைஞ்சிடும் அதனால் நீங்கள் செய்த சில சிறப்புகள் உங்களுடைய சாதனைகள் உங்களுக்குள்ள இருக்கோ அதுக்கு நீங்களே விருது கொடுத்து மகிழுங்க நீங்களே பாராட்டி பேசி மகிழுங்க அது அதை விட சிறப்பு இந்த மனசுக்கு எதுவும் இல்லை மனம் அது விரும்பும் இந்த வாரம் அப்படி ஆனாலும் பிறருடைய பாராட்டும் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அதிசயமான விஷயங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் சொல்கிறேன் புதிய முயற்சிகளும் முக்கியம் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நிலைகளும் உங்களை வந்து அடையும் கல்வியில் கடந்த காலங்கள் இருந்த நிலை மாறி முன்னேற்றங்கள் பெறுவீங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும் எப்பவுமே நம்மை நாம் நம்பணும் அப்போ தான் நம்ம சிறப்படைய முடியும் பிறரை நம்புறதை விட நம்மை நாமே நம்பணும் இதில் வந்து முக்கியமாக விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும் கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்ராடம் ஒரு பாதம் இருக்கிற ஆசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு இந்த வாரம் சாதகமான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் முயற்சிக்குரிய பலன்களுக்கு பலன் இருக்கு முயற்சிக்கு பலன் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது இந்த வாரம் சந்திரன் பலவீனமான வழியில் போல சரியான சாதகமான வழியில் போகிறால் சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டு செயலாற்றி உங்கள் காரியங்களை முடித்து மகிழ்ச்சி பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய வாரம் பிறருக்கு உதவி செய்வீங்க மூலத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் போராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி இந்த வாரம் சந்திரனோடு சேர்ந்து சனியும் விரயத்தில் இன்றும் நாளையும் இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் செலவுகளை காட்டும் இன்றும் நாளையும் அதன் பின் வரக்கூடிய ஐந்து நாட்களும் செலவுகள் கட்டுப்படும் நல்ல விஷயங்கள் உங்கள் முன்னே தட்டுப்படும் மற்ற சரியில்லாத விஷயங்கள் மட்டுப்படும்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய நாட்களாக அந்த ஐந்து நாட்களும் இருக்கும் ஆக இந்த இரண்டு நாட்களும் கொஞ்சம் கையை நாம்பி பிடிச்சி போகணும் அதாவது செலவே பண்ணாமல் இருக்க முடியாது சிக்கனமாக செலவு பண்ணி செல்ல வேண்டிய நாட்களாக இந்த இரண்டு நாட்கள் இருக்கும் அதன்பின் சாதக சந்தர்ப்பங்களால் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும் வாழ்க்கை தேவைகள் அதுக்குரிய வருமானமும் வரும் கல்வியில் முன்னேற்றம் கூடு உடல் வசதி சோர்வு நீங்கும் உடனிருப்போர் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க அலுவலகத்தில் சில மாற்றங்கள் வரும் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கங்க உத்திராணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி பகவான் முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதுக்கான சுப செலவுகளுக்குரிய சந்தர்ப்பமும் ஏற்படும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணமும் இருக்கும் குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் எடுத்து நடத்த முயற்சி எடுப்பீங்க நீங்கள் குழந்தைகளா இருந்தால் உங்களுக்கு சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இருக்கும் அசையா சொத்து முதலீடுகள் வாகன சேர்க்கை தொழில் விரிவாக்கம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுற மாதிரி அதுக்கான வேலைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு செவ்வாய் புதன் கூடுதல் செலவு இருக்குது அவிட்டத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும் சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் புரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி புரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாலங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி குரு பகவான் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை இந்த வாரம் கண்ணால் காண்பிங்க அது என்னென்னா சில விஷயம் கண்ணால் காண்றது கூட பொய்யா மெய்யா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் ஆனால் அது உறுதி இருக்கும் உறுதிப்படுத்தப்படும் எந்த விஷயமும் உறுதிப்படுத்தப்படும் அதுக்கான ரசீது கொடுக்கப்படும் அல்லது சர்ட்டிஃபிகேட் கொடுக்கப்படும் நம்பலானிங்க ஆக இந்த வாரம் சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு மாறி வழங்கும் மகிழ்ச்சி படுவீங்க பிறந்தவங்க குபேரணையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பசுவுக்கு அகத்திக்கீரை பழம் கொடுத்து பெருமாளையும் ரேவதியில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கடித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து இதற்கேற்பு உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் கடைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே